வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு AQSI குரூப். 21/5/2020க்கான தேங்காய் பருப்பு மற்றும் தேங்காயின் கொள்முதல் விலை நிலவரத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக தேங்காய் பருப்பின் விலை. மடத்துக்குளத்தில் 94 ரூபாய்க்கும், காங்கேயத்தில் 105 ரூபாய்க்கும், வேலூரில் 95 ரூபாய் 50 காசுகளுக்கும் கொள்முதல் ஆகியிருக்கிறது. உடுமலைப்பேட்டையில் 100 ரூபாய்க்கும், வெள்ளக்கோவிலில் 95 ரூபாய் 15 காசுகளுக்கும், நாமக்கல்லில் 82 ரூபாய் 50 காசுகளுக்கும் கொள்முதல் ஆகியிருக்கிறது. ராசிபுரத்தில் 92 ரூபாய்க்கும், மலையடிப்பாளையத்தில் 99 ரூபாய்க்கும், பெத்தப்பம்பட்டியில் 92 ரூபாய்க்கும் கொள்முதலாகியிருக்கிறது. பொங்கலூரில் 106 ரூபாய்க்கும், முத்தூரில் 95 ரூபாய் 15 காசுகளுக்கும் அதிகபட்சமாக கொள்முதலாகியிருக்கிறது. அடுத்ததாக தேங்காயின் விலை. மடத்துக்குளத்தில் 28 ரூபாய்க்கும், புதுப்பாளையத்தில் 27 ரூபாய்க்கும், கருமந்துறையில் 23 ரூபாய் 50 காசுகளுக்கும் கொள்முதலாகியிருக்கிறது. வாழப்பாடியில் 25 ரூபாய் 40 காசுகளுக்கும், ஓமலூரில் 28 ரூபாய் 80 காசுகளுக்கும், மேலூரில் 33 ரூபாய் 20 காசுகளுக்கும் கொள்முதலாகியிருக்கிறது. பொள்ளாச்சியில் 27 ரூபாய் 20 காசுகளுக்கும், உடுமலைப்பேட்டையில் 28 ரூபாய்க்கும், தாராபுரத்தில் 27 ரூபாய் 80 காசுகளுக்கும் கொள்முதலாகியிருக்கிறது. நெகமத்தில் 27 ரூபாய்க்கும், சூலூரில் 27 ரூபாய்க்கும், களியக்காவிலையில் 27 ரூபாய்க்கும் கொள்முதலாகியிருக்கிறது. அவினாசியில் 27 ரூபாய்க்கும், எலுமாத்தூரில் 27 ரூபாய் 45 காசுகளுக்கும், கிணத்துக்கடவில் 32 ரூபாய்க்கும் கொள்முதலாகியிருக்கிறது. வடமதுரையில் 27 ரூபாய்க்கும், வடசேரியில் 30 ரூபாய்க்கும், தொண்டாமுத்தூரில் 25 ரூபாய்க்கும் கொள்முதலாகியிருக்கிறது. ஈத்தாமொழியில் 30 ரூபாய்க்கும், திங்கள் சந்தையில் 25 ரூபாய்க்கும், நாமக்கல் வேலூரில் 33 ரூபாய் 40 காசுகளுக்கும் கொள்முதலாகியிருக்கிறது. ஆனைமலையில் 26 ரூபாய்க்கும், ஒட்டன் சத்திரத்தில் 28 ரூபாய்க்கும், காரமடையில் 25 ரூபாய்க்கும் கொள்முதலாகியிருக்கிறது. கோவையில் 26 ரூபாய்க்கும், தேனியில் 25 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாகியிருக்கிறது. திருப்பூரில் 21 ரூபாய்க்கும், சேலத்தில் 27 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாகியிருக்கிறது. தொடர்ந்து இது போன்ற சந்தை தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.